பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் ஸ்துதி கூறிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் கூறிவோம் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தனர் நற்கருணை ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் பெற்றுவிட்டீர்கள், நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறார். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போது அழுது கொண்டிருப்பவர்களே நீங்கள் பேர் பெற்றவர்கள், ஏன் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் என்று சொன்ன தேவன். ஒளியாம் கடவுள், வாழ்வு கொடுக்கிறவர், வாழ்வு கொடுத்தவர், வாழ்வு கொடுக்க இருப்பவர், ஆறுதல் அளித்தவர், ஆறுதல் அளிப்பவர், ஆறுதல் கொடுக்க இருப்பவர் இதோ நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கே இரண்டு மூன்று பேர் என்னுடைய பேரிலே குழுமியிருக்கிறார்களோ அவளுடைய மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இந்த இடத்திலே நம்மோடு வாசம் செய்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க வந்திருக்கிறார். ஆண்டவரோடு உரையாடுவோம், நற்கருணை ஆண்டவரோடு மனவிட்டு பேசுவோம். இந்த நேரம் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற நேரம். நற்கருணை ஆண்டவரை ஒற்று நோக்குங்க, அப்படியே ஆண்டவரை பாருங்க. ஒரு சில மணித்துளிகள் அமைதியிலே நற்கருணை ஆண்டவரோடு உரையாடுவோம், ஆண்டவரோடு பேசுவோம். பேசுங்க. சாமுவேல் இறை வாக்குன சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் ஆண்டவரோடு பேசுவோம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். அப்பா பேசுங்க, தகப்பனே பேசுங்க, தந்தையே பேசுங்க. இதோ இந்த கொரோனா தொற்று நோயினால் உலகமெங்கும் பயத்தால் அச்சத்தால் நடுங்கி போய் இருக்கக்கூடிய வேளையில் லாக்டவுன் என்ற பேரிலே வீடுகளிலே முடங்கி போய் என்ன செய்ய தெரியாம இருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஆண்டவரே என்னோடு பேசும், ஆண்டவரே என்னோடு பேசும். ஆறுதல் தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த உம்முடைய வார்த்தைகளை பேசு. அந்த தேவன் என்று நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது, ஒரு சின்ன காரியம் கூட நம்முடைய வாழ்க்கை நடக்காது. இந்த தேவன் இல்லாம எதுவுமே நடக்காது. நம்முடைய வாழ்விலே நம்ம கூட இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் வழி நடத்துகிற தேவன் இதோ நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரை பாருங்க, உங்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, பிரச்சனைகளை, கவலைகளை, கண்ணீரை, மன வருத்தத்தை வெளியில சொல்ல முடியாத அந்த வேதனைகளை இந்த நேரத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எடுத்துறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே என்னை பாருங்க. ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே என்னோடு பேசு. இயேசுவே
இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும், என்னுடைய குரத்தனை கேளும். இதோ வந்திருக்கிறேன், இதோ வந்திருக்கிறேன். உனையன்றி வேறேதும் எனக்கு துணை இல்லை. உன் அன்பில் கலந்திட வந்திருக்கிறேன். உள்ளம் கலங்கி போய் வந்திருக்கிறேன். உள்ளம் கலங்கி தவி தவித்து இதோ உங்களையே பார்த்து ஜெபிக்கிறேன். அந்த நிலையான நிரந்தரமான மன அமைதியை உங்களால் மட்டுமே கொடுக்க முடியும். அந்த நிரந்தரமான அந்த நிலையான மன அமைதியை தானுங்க ஆண்டவரே. ஆறுதலாக என்னை அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆறுதலாக அணைத்துக் கொள்ளுகிற தாய் எனக்கு நீ இந்த நொடியில் இந்த இடத்துல எனக்கு அற்புத அதிசயம் புரியுங்க ஆண்டவரே. என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னோடு இந்த நொடியில் பேசுங்க ஆண்டவரே. மருத்துவமனையில் பரிதமித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனோடு ஒவ்வொரு மகளோடு பேசுங்க ஆண்டவரே. பல்வேறு விதமான பயங்களோடு அச்சத்தோடு இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் கொடுக்கிற மருத்துவர்களோடு, சிவிலியரோடு, மருத்துவ பணியாளர்களோடு, மற்ற பணியாளர்களோடு பேசுங்க ஆண்டவரே. மன தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரங்களை அவரை ஒப்புக் கொடுக்கலாமா? இயேசுவே, இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும், என் குரல் தன்னை கேளும் என்ற இந்த பாடல்கள் நம்முடைய ஜெப வரிகளாக ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். நம்முடைய கண்களை நற்கண்ணை ஆண்டவருடைய கண்களிலே பதிய வைத்து கண்ணீரோடு இந்த பாடலுடைய அர்த்தத்தை உணர்ந்து பக்தியோடு பாடலாமா? இயேசுவே, இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும், என் குரல் தன்னை கேளும்.
அமைதி தந்துவிடும் ஐயா. உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். எபிரியருக்கு எழுதிய புத்தகம் 11:1-2 இறை வார்த்தையிலே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் எனும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இது நம்பிக்கையால் தான் நம் மூதாதைய நற்சான்று பெற்றனர் என்று வாசிக்கின்றோம். விசுவாசம் என்பது இரு கண்களின் கருவிழிகளில் அகப்படாத
அற்புதங்களை கண்டு கொள்ளும் மூன்றாம் கண், இருளிலும் ஒளியை பார்க்கும், தோல்வியிலும் இறை திட்டத்தை பார்க்கும், சாவிலும் வாழ்வை பார்க்கும். அந்த அகக்கண்டான் விசுவாசம். பின்னோரின் சுவாசமே விசுவாசம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? இன்றைய கிரை வார்த்தை வழிபாடு நிலை வாழ்வின் வழி இறை மனித நம்பிக்கை என்ற சிந்தனையிலே சிந்திக்க நம்மை நற்கரணை ஆண்டவருடைய முன்னிலே அழைப்பு விடுக்கிறது. நம் பார்வையில் இரண்டு விதங்கள் உண்டு. ஒன்று கண்ணால் பார்ப்பது, மற்றொன்று உணர்வால் பார்ப்பது. உடலை கண்ணால் பார்க்க முடிகிறது, உயிரை கண்ணால் பார்க்க முடிவதில்லை. அதனால் உயிர் என்ற ஒன்று இல்லை என்று கூற முடியுமா? நிலை வாழ்வும் அப்படித்தான். அது உணர்வால் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டியது. பல வேளைகளில் நாம் மனம் சார்ந்த பதவி, புகழ், பணம், பட்டம் இவற்றுக்கு தான் பெரும் பொழுதுகளை செலவிடுகிறோம். இவையெல்லாம் ஒரு மனிதரின் பயிற்சியின் அடையாளங்களை தவிர ஒருபோதும் முழுமையின் அடையாளங்களாக மாறிவிடாது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு முழுமையை தருவது இறை மனித நம்பிக்கையே. மார்க் நற்செய்தி 9:23 நாம் வாசிக்கிறோம், நம்புகிறவருக்கு எல்லாமே நிகழும். கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட அந்த திருத்தவனுடைய வாழ்வு சாட்சி நிறை வாழ்வாக மாறுகிறது. கடவுள் மீதும் சாக மனிதர்கள் மீதும் நம்பிக்கை இழந்தோர் வாழ்வை இழப்பது உறுதி. நம்முடைய திட்டங்கள் என்ற சுய உறக்க நிலையிலிருந்து விழித்தெழுந்து இறைவரின் திட்டத்திற்கான தேடுதல் ஈடுபாடுமே நறுமணம் மீசிடும் விசுவாசம். கண்ணால் காண இயலாத கடவுளை பிறரிலே இறைவன் செய்யும் அற்புதங்கள் மூலமாகவும் பிறருக்கு நாம் உதவுவது மூலமாகவும் உணர முடியும். விவரத்தை நாம் புரட்டுகிற பொழுது வானளவு உயர்ந்தது ஆபிரகாமின் நம்பிக்கை, வையகத்தை மாற்றியது அன்னை மரியாவின் நம்பிக்கை, வாழ்வையே காணிக்கையாக தந்தது பவுலியாருடைய நம்பிக்கை, அயலாரில் இறைவனை பார்த்தது நாம் வாழ்ந்த நம்முடைய இந்த நாட்களிலே நம்மோடு வாழ்ந்து மடிந்து புனிதையாக மாறிய புனித அன்னை திரிசாவின் நம்பிக்கை, உயிர் தந்து உடன் வாழும் இறைவனுக்கு இதயம் தருமா உனது நம்பிக்கை. நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தவும் பிறரை விசுவாசத்தில் நிலைக்க செய்யவும் நாம் தொடர்ந்து தியானிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பணி வாழ்வை ஒரே வரையிலே நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு நேரம் கிடைக்கும் போது அல்ல, பிறருக்கு தேவை இருக்கும் போது விரையும் மனநிலைதான் விசுவாசம். கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த சமூகமே பரிதவிக்கும் நிலை, எத்தனையோ மக்கள் பசி பட்டினியால் கஷ்டப்படுகிற இந்த சூழலிலே கொரோனா வியாதியால் நானும் முடங்கி போய் கிடக்கிறேன். நான் நன்றாக இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள், நான் யாரை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் ரொம்ப சேஃபா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை நல்ல மனநிலை அல்ல. நமக்கு நேரம் கிடைக்கும் போது செய்து கொள்ளலாம் என்று நினைப்பது அல்ல, பிறருக்கு தேவை இருக்கும் போது. இப்போது நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு
மக்கள் பட்டினியால் இருக்கிறார்கள் என்றால், அவளுக்கு தேவை இருக்கிறது என்றால், அந்த தேவையை நிறைவு செய்ய நான் என்ன செய்திருக்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் என நினைப்பதுதான் அந்த மனநிலை தான் உண்மையான விசுவாசம். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தார். நம்முடைய வாழ்க்கையில இது செய்ய முடியுமா? ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்லுவோம். ஆண்டவரை பாருங்க, சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை அதிகமாகும், என்னுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும், வளமான வாழ்வு கொடுத்த ஆண்டவருக்கு சொல்லுவோம், நலமாக வாழ நல்ல உடல் உள்ள தந்த ஆண்டவரிடம் சொல்லுவோம், பிறருக்கு இறங்க நல்ல மனசு கொடுத்திருக்கிறார், உறுதியாக வாழ உறவுகளை கொடுத்திருக்கிறார், வாழ்வழிக்கும் உணவாக வந்த ஆண்டவரிடம் சொல்லுவோம், நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார், இறை வாத்திலே வாழ நமக்கு அருள் கூர்ந்திருக்கிறார், நல் வாழ்வுக்கு நம்மை வழிகாட்டி ஒரு ஒளி விளக்காக இருந்திருக்கிறார், விசுவாசத்தின் நங்கூரமாக இருந்து நம்மை வழி நடத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அன்புக்குரியவர்களே, அன்னையின் அரவணைப்பில் இணை பிரியாமல் இருக்க துடிக்கும் குழந்தையை போன்றதுதான் விசுவாசம். ஆபிரகாம், மோசே, அன்னை மரியா என நம்பிக்கையின் முன்னோடிகள் அத்தனை பேருமே இறை பிரசன்னத்திலே இருந்தவர்கள். நெருப்பில் இருந்து வந்தவர் சூரிய ஒளியிலும் மங்குவதில்லை. நெருப்பிலிருந்து வந்தவர் சூரிய ஒளியில் மங்குவதில்லை என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப இறை பிரசன்னம் அவளை மங்க விழுவதில்லை. ஆலயத்திலே மட்டும் இறைவனை உணராமல் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு நீங்காத நம்முடைய நிழலாம் இறைவனின் உடலிருப்பை உணர்பவனே, உணர்பவளே, உண்மையான விசுவாசி, எங்கும் நிறைந்திருப்பவரை நாம் விசுவாசத்தோடு போற்றுவோம். இந்த நேரம் ஆண்டவரை உற்று பார்க்கிற நேரம். அப்படியே ஆண்டவரை உற்று பாருங்க. திருப்பாடல் 37:39 வாசிக்கின்றோம், நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகிறது, நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. திருப்பாடல் 18:6, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன், தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவருடைய செவிக்கு எட்டியது. இது பொய்யில்லாம் பார்த்தவர்களே, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையின் நெருக்கடியான அந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி கதறுகிற பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அந்த தேவன் நம்மை தேடி வருவார். நாம வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீண் போகவே போகாது. ஆண்டவர் அந்த கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அன்புக்குரியவர்களே, தினக்கரணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிப்பது ஆண்டவர் கொடுத்த எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த நேரத்தை நான் சரியான முறையிலே பயன்படுத்துகிறேன் என்றால் ஆண்டவர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அபரிமிதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பி இருக்கிறார், நிரப்ப இருக்கிறார், நிரப்பி கொண்டே இருப்பார். ஆண்டவரை பாருங்க, நற்கரணை நாதர பாருங்க, சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நோக்கி கதறி அழுதேன், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தா. திருப்பாடல் 34:1 நாம் வாசிக்கின்றோம் இன்றைய அந்த திருப்பாடல் அர்த்தமுள்ள வார்த்தைகள், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் கண்ணோக்கினார், ஆண்டவரே என்னை பாருங்க, ஆண்டவரே, ஆண்டவரே என்னை பாருங்க, ஆண்டவரே. இக்காலத்திலே நாம் படக்கூடிய துன்பங்கள், எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற வாஞ்சோடு ஒப்பிட தகுதியற்றவை நான் என்கிறேன். பவுலிகிறார் ரோமேயர் எழுதிய புத்தகம் 8:18 வசனத்தில் நான் வாசிக்கிறோம், இந்த காலத்தில் நாம்
துன்பப்படுறோமா அதை நம்ம எதிர்காலத்தோடு நாம கம்பேர் பண்ண தேவையில்லை, ஒப்பிட தேவையில்லை. ஆண்டவர் இந்த துன்பத்தை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். நீ எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கண்ணீரோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை போற்றுங்க, ஆண்டவரை புகழுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த வரிகளை சொல்ல நன்றி சொல்லாமா? உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுங்க, கண்ணீரோடு நன்றி சொல்லுங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, அப்பா நன்றி, தகப்பனே நன்றி, தேவனே நன்றி, ஆண்டவரே இது நாட்களில் வழி நடத்தி கொண்டிருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி. நினைச்சு பார்க்கல ஆண்டவரே, எத்தனையோ ஆசீர்வாதம், எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியில, துன்பங்களுக்கு மத்தியில, அவமானங்களுக்கு மத்தியில, வியாதிகளுக்கு மத்தியில ஆண்டவரே, இந்த லாக்டவுன் இந்த நாட்களில எத்தனையோ மக்கள் வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை, ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய உயிர் உள்ள பிரசவத்தை அறிய வைத்தது அந்த கிருபைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, அப்பா நன்றி. என்னுடைய நம்பிக்கையை நீ ஆழப்படுத்திருக்கிறீர், என்னுடைய விசுவாசத்தை நீ ஆழப்படுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே இதோ இந்த நாட்களிலே எத்துணையுமே சுகமடைந்திருக்கிறாங்க ஆண்டவரே, மருத்துவமனைகளுக்கு சென்று வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்ட கொரோனா வியாதி எத்தனை பேர் சுகம் பெற்றிருக்கிறாங்க, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மற்ற பணியாளர்கள் எத்தனையுமே எத்தனையுமே நீர் கண்ணு கருத்துமாக அவர்களை இது தொற்றிலிருந்து பாதுகாத்திருக்கிறேன், அந்த கிருபைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, ஆண்டவரே நன்றி. இது வரக்கூடிய நாட்களில் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் நீ கண்ணும் கருத்துமாக பராமரித்து காத்து வழிநடத்த இருக்கிறேன், அந்த கிருபைக்காக நன்றி. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. நம்மை கைவிடாத தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையில் நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு இருக்கிறார். தாண்டவரை பாருங்க, தாண்டவரை பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உனக்கு என்ன வந்தாலும், உனக்கு என்ன நடந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். துன்பத்தில் நீ துவண்டாலும், தனிமையில நீ தவித்தாலும், மகனே மகளே நான் உன்னோடு இருப்பேன், உன்னை நான் தாங்குவேன், நீ அஞ்சாத, கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாத, நான் இருக்கிறேன், உன் தந்தை நான் இருக்கிறேன், உன் தகப்ப நான் இருக்கிறேன், நீ என்ன நம்பு, என்ன முழுமையா நம்பு. இந்த நேரம் அன்புக்குரியவளே, நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், கவலைகள், கண்ணீர், மன உளைச்சல்கள், எதிர்பார்ப்புகள், இடர்பாடுகள், உள்ளத்தின் ஆழத்திற்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் ஆண்டவிடம் எடுத்து சொல்கிற பொழுது, என் மகனே என் மகளே அஞ்சாத, உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஆறுதல் ஊட்டக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்கலாமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார். பக்தியோடு இந்த வார்த்தைகளுக்கு நாம் சமீபமாக ஒரு போதும் கைவிட மாட்டேன்,
உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிடமாட்டேன். தாழ்ந்தாலும் உன்னை உயர்த்திட வருவேன், வீழ்ந்தாலும் உன்னை கருத்தந்து காப்பே. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்காக உன்னோடு உன்னில் thank you.
அன்பாதவளே, ஒவ்வொரு நாளும் நற்கரணை ஆண்டவருடைய முன்னிலையிலே கொரோனா தொற்று நோய் இந்த உலகத்தை விட்டு நீங்க சக்தி வாய்ந்த இந்த விடுதலை ஜெபத்தை நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த விடுதலை ஜெபத்தை நாம் சொல்லுகிற பொழுது மிக சிறப்பான விதத்திலே நாம் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்க நாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமோ அத்தனை பேரையும் நினை கூறுவோம். குறிப்பாக நம்முடைய நாட்டை, நம்முடைய மாநிலத்தை, நாம் வாழ்கிற பகுதிகளை நற்கரணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் சென்ற இடமெல்லாம் நல்லதையே செய்தார். யார் யாரெல்லாம் அவளை நம்பி வந்தார்களோ அவளை தொட்டு சுகப்படுத்தினார். யாரெல்லாம் அவள்கிட்ட வர முடியலையோ அவங்கள தேடி போய் அவர் தொட்டு சுகப்படுத்தினார். இந்த விடுதலை ஜெபமாலுடைய 10 மணியிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேரத்தை தொடட்டும். நம்பிக்கை இருப்பவர்களை ஆண்டவர் வல்லமையாய் தொட்டு சுகப்படுத்தட்டும். மேலும் சிறப்பாக இந்த கொரோனா தொற்றினால் அதிக பாதிப்புக்குள்ளாக இருக்கிற பல்வேறு நாடுகளை நினைவு கூறுவோம். அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின், இன்னும் பல நாடுகள், அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து விரைவிலே வெளியே வர நம்முடைய திருச்சபை ஆளுகிற நம்முடைய பாப்பரசர், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்க இந்த கொரோனா தொற்று நோயினால் பல நாடுகள் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மடிந்து வரும் இந்த சூழ்நிலையிலே இந்த தொற்று நோயை மேலும் மேலும் பரவாமல் மனிதகுலம் பாதுகாக்கப்பட கொரோனா பாதிப்புக்குள்ளானவர்களை கண்காணித்து மருத்துவம் செய்கின்றவர் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், மேலும் பல்வேறு நிலைகளிலே பணி செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள், துப்புரவு தொழிலாளர்கள், ஏதோ விதத்திலே மறைவாக இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவரும் இறைவனுடைய இரக்கத்தினால் விரைவில் சுகமடைய மக்கள் எந்த மனித சக்தியால் இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்த இயலாத சூழ்நிலை தங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவை நோக்கி பார்த்து சுகம் பெற வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் நல்ல மன தைரியத்துடன் ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்பிக்கை பெற ஜெபிப்போம். தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு விரக்தி அடைந்தவர்கள் மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சமாதானத்தோடும் வாழ அவர்களுக்காக ஜெபிப்போம். லாக்டவுன் காரணமாக வருமானமின்றி வாழ வழி தெரியாத தகித்து நிற்கிற ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் நம்முடைய பங்கு மக்களின் கருத்துகளுக்காகவும், நம்முடைய குடும்பத்தின் கருத்துகளுக்காகவும், நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் வாஞ்சியோடு ஜெபிக்கலாமா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து
வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை விடுப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரு. இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளு. இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளு. இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தருள். இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தருள். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரு. இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளு. இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளு. எங்களை காப்பாற்றும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தருள். இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தருள். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரு. இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளு. இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளு. இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தருள். இயேசுவே
உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமேன். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமேன்.
ஜெபிப்புமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல் பாதுகாப்பு குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும் உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தரலும். ஆமேன். அல்லேலூயா. மாரநாதா. அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் கீதத்தை பாடுவோம். மன்றாடுவோமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றிருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம்.